சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். முந்தை வினையிரண்டும் வேறுறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் பெருந்துறை மேவிய பெரும் கருணையாளன் வரும் துயர் தீர்க்கும் மருந்து. எல்லாமல்ல வரும் துயர் தீர்க்கும் மருந்தாக விளங்கக்கூடிய மருந்தீஸ்வர பெருமானுடைய மலரடிகளை பணிந்து என்னுடைய குருநாதர் பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு அத்தனை குருமார்களையும் பணிந்து இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் வழிபாடு செய்து பூஜிக்கக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, ஒரு 15 நிமிஷம் தான் நம்ம பேசவே போறோம். ஒரு மிக முக்கியமான டாபிக் எடுத்து பேச போறோம். தோஷமும் பரிகாரம். என்ன தோஷம், என்ன பரிகாரம், யாருக்கு தோஷம், யாருக்கு பரிகாரம், இந்த விஷயத்தை தான், அது குறிப்பா சனி பெயர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவா இந்த சனி பகவான் தனுசு ராசியில எப்போ வந்து உட்கார்ந்தாரோ அன்றைய தேதியிலிருந்தே உலகம் முழுவதுமே இனம் புரியாத ஒரு குழப்பம், இனம் புரியாத ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது. இதுக்கு யார் காரணம், யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டா சனி பகவான் தான் காரணம்னு பளிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எப்போ தனுசு ராசியில 2019 26 25 26 27 ஆறு கிரக சேர்க்கை வந்ததோ, அந்த ஆறு கிரக சேர்க்கை வந்த போதே நான் ஒரு பதிவிட்டு இருந்தேன், இந்த கிரக சேர்க்கை அவ்வளவு சரியானது அல்ல, உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியது அல்ல அப்படின்னு இந்த 2019 டிசம்பர்ல நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட் கூட வந்திருந்து, என்ன சாமி நீங்க எப்படி சொல்றீங்க, எல்லாருமே பாசிட்டிவா தான் போட்டிருக்காங்க, இந்த ஆறு கிரக சேர்க்கை 2019 25 26 27 நடந்ததே, இது எல்லாரும் நிறைய ஜோதிடர்கள் எக்கச்சக்கம், 90 95% ஜோசியர்கள் சிறப்பை தரும், உயர்வை தரும், உலகத்தை அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிருக்கீங்களா, நீங்க ஒருத்தர் தான் சாமி இதை நெகட்டிவா சொல்லிருங்க, அப்பவே அது ஒரு கமெண்ட் வந்தது. ஆனால் அதுக்கு இருந்த ஒரு 2 மாசத்துக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைச்சு போச்சு. இந்த டிசம்பர் மாதம் அந்த 2020 பிப்ரவரி மாசத்திலே நமக்கு என்ன விவரம் அப்படிங்கிறது தெரிஞ்செடுத்து, அப்ப எந்த அளவுக்கு நம்ம எடுத்து உண்மையை எடுத்து சொல்கிறோம் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இப்ப இதோட தலைப்பு என்ன, சனி பெயர்ச்சி கவனமா தோஷமும் பரிகாரமும். எந்தெந்த ராசி அன்பர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும்னா அப்ப எப்படி இருக்குன்னு அர்த்தம் பார்த்தோம்னாக்கா, முதல்ல மேஷ ராசி என்பர்கள், மிதுன ராசி என்பர்கள், துலாம ராசி என்பர்கள். மேஷ ராசி என்பர்கள்லாம் என்னை பார்த்து, என்ன சாமி உங்களுக்கு கருணையே இல்லையா, இப்பதான சாமி நாங்க படாத பாடுபட்டு எத்தனையோ சிரமங்களையும் தாண்டி எத்தனை என்ன நாங்க எவ்வளவுதான் விஷயங்களை செய்வது, இன்னும் நாங்க எத்தனை முயற்சிகள் எடுப்பது, இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி நாங்க வந்திருக்கிறோமே சாமி, இப்பதான் நாங்க ரிலாக்ஸ் ஆயிட்டோம் ரிலீஸ் ஆயிட்டோம்னு நினைச்சோமே சாமி, திரும்பவும் எங்க பேர சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாக்கா, மேஷராசினுடைய கவலை வேண்டாம், உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வேண்டுமானால் அந்த சனி பகவான் இருக்கலாம், அப்ப ஏன் சாமி எங்க பேரை அங்க சேர்த்திருக்கீங்க, கவனமா இருங்கன்னு தான் நாங்க சொல்லிருக்கோம். நான் சொல்வது கசப்பாக்கலாம் உண்மை. அதே போல மிதுன ராசி நேயர்கள், துலாம் ராசி என்பர்கள், துலாத்துக்கு அர்த்தாஷ்டம சனி, மிதுனத்துக்கு அஷ்டம சனி, இதே தான் மிதுன ராசி என்பர்கள் கேட்பாங்க. சார் கடந்த 3 வருஷமாவே எங்களுக்கு ப்ராப்ளம், ராகு எப்போ உள்ள வந்தாரோ அன்னிலிருந்து ப்ராப்ளம் தான் சார், ஏற்கனவே பணம் காசு நிறைய விஷயங்களை இழந்து விட்டோம், உடல் ஆரோக்கியத்தை இழந்து விட்டோம், குடும்பத்தை நிறைய விஷயங்கள் இழந்திருப்பார், வெளியே சொல்ல முடியாம திரும்பவும் ஏன் சார் எங்க பேர் சேர்ந்து, அதுக்கு அஷ்டம் அர்த்தாஷ்டம சனி, அதே போலதாங்க அஷ்டம சனி, அதே போலதாங்க துலாம் ராசிக்கும், துலா ராசியை பொறுத்தவரை அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கப்படுகிறது. கேட்கவே வேணாம், தனுசு மகரம் கும்பம் இந்த 3 ராசி நேர்களுக்கும் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, அதுல பொதுவா புதுசா இப்ப கும்பராசி நேர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவங்களுக்கு பொறுத்தவரையிலும் 7.5 சனி ஆரம்பிக்கப்படுகிறது. இது இல்லாம கூடுதலா ஒரு ராசி இருக்கு, அவர்கள் தான் கடகம்.
கடகத்தை பொறுத்தவர்களே கண்டச்சனி. இந்த ஏழு ராசிகளையும் நான் சேர்த்திருக்கிறேனே தவிர இதுல ரிஷபத்தையும் நாம சேர்த்துக்கிறோம்னா அஞ்சாம் பார்வையா சனி பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். அப்ப எட்டு ராசிகள் ரிஷபத்தையும் நாம இந்த இடத்துல சேர்த்துக்கோ. அப்போ மேஷம், மிதுனம், துலாம், தனுசு, மகரம், கும்பம், கடகம், ரிஷபம் இந்த எட்டு ராசி அன்பர்களும் பிராயச்சித்தம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். பிராயச்சித்தம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். என்ன பிராயச்சித்தம் பண்ணிக்கணும், எப்படி பிராயச்சித்தம் பண்ணிக்கணுங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னதாக இதுல சேர்த்திருக்கிறனே தவிர ரிஷபம், கடகம், மேஷம் இவங்க மூணு பேரும் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும், கொஞ்சம் இதுல தப்பிச்சிருவாங்க. யாரு மேஷம், ரிஷபம் மற்றும் கடகம் இந்த அன்பர்கள் கொஞ்சம் இருந்து பிராயச்சித்தம் செய்தாச்சு, பரிகாரம் செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இருந்து நீங்க வெளியில வந்துடலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம், ரிலீஸ் ஆகிடலாம். ஆனா மீதம் இருக்கக்கூடிய துலாம் தனுசு, மகரம், கும்பம், மிதுனம் இந்த ஐந்து ராசி அன்பர்களும் நிச்சயமாக வருடம் முழுவதும் அதற்கான பிரார்த்தனைகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஏசாமி அப்படி சொல்லி சொன்ன மேஷத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆனாலுமே கூட மேஷராசி என்பதில் தொழில்துறை நன்றாக இருக்கும், தொழில நிறைய மாற்றங்கள் இருக்கும், தெரியாத தொழிலை கூட நீங்க முன்னெடுப்பீங்க. பாரம்பரியமா நான் இத்தனை வருஷமா ஒரே தொழில் தான் சாமி செய்துகிட்டு வரேன், ஆனா இப்ப வந்து நான் தொழிலை மாத்த போறேன், வேற வழி எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். தொழில் ஸ்தானத்துக்கு அவர் வந்திருக்கிறதுனால தொழில மறைமுக எதிரிகள் குறிப்பா அந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேஷராசி நண்பர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வேலை செய்யக்கூடியவர்களை நம்பக்கூடாது, உடன் இருக்கவங்களை நம்பக்கூடாது, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எல்லா விஷயத்திலும் மேஷராசி நண்பர்கள் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், அதனால நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல மிதுன ராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும் ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காது, இருந்தாலும் நீங்க வந்து பிராயச்சித்தம் பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதே போலதாங்க துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறதோ அதுல பாதி சுமை பாதி பாதிப்புகள் அந்த அர்த்தாஷ்டம சனிக்கு இருக்கும் என்பதை நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி நண்பர்களே இந்த அர்த்தாஷ்டம சனியால் இருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இந்த பிராயச்சித்தம் பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். இது போக தனுசு ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்கள், புதிதாக ஏழரை சனியில இணைந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த தனுசு, மகரம், கும்பம் வரிசையாக இந்த மூன்று ராசி அன்பர்களும் சேர்ந்து இந்த சனி பெயர்ச்சி பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதோடு கூட சேர்ந்து கடக ராசி அன்பர்களும் இணைகிறார்கள். ஏனக்க கண்டக சனி ஏழாம் பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவானுக்கு 3, 7, 10 என்பது பார்வை ஸ்தானமாக விளங்குகிறது. இதுல என்ன ஒரு விசேஷம்னு கேட்டாக்க சனி மட்டும் பார்க்கல, குருவும் உங்க ஸ்தானத்தை பார்க்கறதால சனியுடைய பார்வை குறையும், சனியுடைய பாவம் பார்வை குறையும், சுப பலன் அதிகரிக்கும். ஆனாலும் அவர் பார்க்கிறார் இல்லையா, அதுக்காக ஒரு பிராயச்சித்தம் செய்து கொண்டால் கொஞ்சம் நஞ்ச வர குருவேளை குரு பார்த்தாலுமே கூட சனி பகவான் பார்க்கிறார், கர்மஸ்தானுடைய அதிபதி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அதோட குரு பார்த்தாலும் சனியுடைய பார்வை குறையுது அப்படின்னே வச்சுப்போமே. ஒருவேளை உங்க ஜாதகம் வீக்கா இருந்து, உங்க ஜாதகம் ராசி நல்லபடியா இருந்து, உங்க ஜாதகமோ லக்னமோ வீக்கா இருந்து, கடக ராசியா இருக்கலாம், கடக லக்னமா இருக்கலாம், அதே போல மேஷ ராசியா இருக்கலாம், மேஷ லக்னமா இருக்கலாம், துலாம் ராசியா, எந்த அந்த லக்னத்தையும் நீங்க சேர்த்துக்கணும். அப்ப உங்க ஜாதகம் அங்கே வீக்காக இருக்குமே ஆனால் 6, 8 சம்பந்தப்பட்டவன் தசாபதி நடக்குது, 6ஆம் அதிபதி தசை நடக்குது, 8ஆம் அதிபதி தசை நடக்குது, 3ஆம் அதிபதி தசை நடக்குது, பாதகாதிபதி தசை நடக்குது, மார்காதிபதி தசை நடக்குது, லக்ன அசுவருடைய தசை நடக்குது, இந்த மாதிரி வீக்கான விஷயங்கள் இருக்குமே ஆனால் ஜாதகம் உங்க ஜாதகம் உங்களுக்கு வலுவாக இல்லை, சப்போர்ட் பண்ணல, அது எப்படி சாமி உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா அப்பதான் நீங்க உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை நீங்க எங்க எதிர்பார்த்து பார்த்துக்கணும், ஒரு முறை செக் பண்ணிக்கணும். அப்போ அதுக்குதான் இந்த கண்டகசனிக்கு கடகராசியும் நாங்கள் இணைத்திருக்கிறேன். ஆகவே அன்பர்களே, மேஷராசி என்பர்கள், மிதுனராசி என்பர்கள், துலாம் ராசி என்பர்கள், தனுசு ராசி என்பர்கள், மகரம், கும்பம், கடகம்
இந்த எட்டு ராசி அன்பர்களும் கட்டாயம் தங்களுடைய தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். நீங்க நேர திருநள்ளாறு போயிட்டு பரிகாரம் செஞ்சுட்டாலும் சரிதான், இல்ல அங்கங்க உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து கொண்டாலும் சரிதான், நீங்க வந்து கட்டாயம் இந்த எட்டு ராசி அன்பர்களும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல நான் வந்து வெளி ஊர்ல இருக்கிற சாமி, வெளிநாட்டுல இருக்கிற சாமி, நான் குவைத்தில் இருக்கிற சாமி, கனடா, யூகே, லண்டன், யுஎஸ், அந்த மாதிரி சுவிட்சர்லாந்து, அந்த மாதிரி நிறைய வெளிநாடுகள் எடுத்துக்கோங்க. என்னால வந்து எப்படி சாமி செய்ய முடியும் அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்டதற்காக இந்த நாயடியேன் உங்களுடைய ஸ்ரீ வாராகி சுவாமிகள் வருகின்ற 27ஆம் தேதி வருகின்ற டிசம்பர் 27ஆம் தேதி அன்றைய தினம் அதிகாலை 5:28 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். அந்த பிரவேசிக்கின்ற சுபமுகூர்த்த வேளையிலே இந்திய நேரப்படி 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் காலை 10 மணி முதல் சனி பெயர்ச்சிக்கான மிகப்பெரிய பிராஜசித்த பரிகார ஹோமம், பரிகார சங்கல்பம், பரிகார பூஜை நடைபெறுகிறது. இதில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்றால், சாமி நான் அப்ராட்ல இருக்க சாமி, ஏன்னா நீங்க எப்படி நான் என்னால வந்து செய்ய முடியாது, எனக்காக நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா? நான் வெளியே ஊர்ல இருக்கிற சாமி, என்னக்காக நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா? அதே சமயத்துல நானும் கலந்துக்கணும் அப்படின்னாக்கா உங்களாலையும் கலந்துக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அன்பு நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி பெருவிழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு போன் செய்து உங்களுக்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம் இந்த 4 விஷயங்களை நீங்க பதிவு செஞ்சுக்கணும். அதே போல கம்பெனிக்கு ஆசிரியர்னா கம்பெனி பேர், கம்பெனியுடைய நேம், அதை வந்து பதிவு செய்துக்கணும். உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பப்படும். நம்முடைய சர்வம் டிவி சார்பாக நேரலை செய்யப்படும். நீங்க அப்ராட்ல, நான் லண்டன்ல இருக்கிற சாமின்னு சொன்னா கூட இந்திய நேரப்படி அன்னைக்கு காலம்பரை 10 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, காலம்பரை நல்லெண்ணெய் வச்சு தலை குளிக்கணும். யாரும் இந்த பரிகாரத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் திருநள்ளாறு சென்று செய்வதைப் போலவே நினைத்து, திருநள்ளாறு குளத்தில் நீராடுவதைப் போல நினைத்து பாவித்து இந்த அன்பர்கள் என்ன செய்யணும்னா, நான் பணம் கட்டிட்டேன், நான் பைசா செலுத்திட்டேன்னு உட்கார்ந்து இருக்காம 10 மணிக்கு பூஜைங்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாக்கா 9 மணிக்கெல்லாம் ரெடியாகி என் நல்லெண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு சாமி ரூம்ல ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு நீங்க டிவியோ, ஸ்மார்ட் டிவியோ அல்லது போனோ ஆப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு உட்காந்தீங்கனாக்கா இந்த பூஜையெல்லாம் உங்க பேர் சொல்லி, உங்க நட்சத்திரம் சொல்லி பரிகாரம் பண்ணும்போது நீங்களும் நேரலையில் கலந்து கொள்ளலாம். இந்த பூஜையில நீங்களே வந்து நேரடியா செஞ்சுக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். ஆகவே இந்த 8 ராசி அன்பர்களும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களால் கலந்துக்க முடியல அப்படின்ற வருத்தம் வேண்டாம். நிச்சயமாக உங்க வருத்தத்தை போக்குகின்ற வகையிலே இந்த சனி பெயர்ச்சி விழாவாகப்பட்டது மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அதில் அனைவரும், அனைத்து அன்பர்களும் கலந்து கொண்டு, நம்ம கிட்ட கலந்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அருகாமையில் அங்காங்க இருக்கக்கூடிய, உங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு கோவில் இருக்குன்னா அங்க கூட நீங்க போய் கலந்துக்கலாம். அந்த மாதிரி கூட செயல்பட்டு இந்த லோக்கல், இந்த இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பிரசாதம் கொரியர்ல அனுப்பி வைக்கப்படும். அதையும் நான் சொல்ல, பூஜை உங்களுக்கான பூஜை பண்ணி உங்களுக்காக ஹோமம் சங்கல்பம் செய்வித்து உங்களுக்கான பிரசாதம் இந்தியாவுக்குள்ள நீங்க இருப்பீங்கனாக்கா உங்களுக்கு கொரியர்ல பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். இது சம்பந்தமாக என்னோட ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த 2 பெயர்ச்சியில் என்னோட கலந்துகிட்டவங்களுக்கு, அன்பர்களுக்கு, அடியார்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஆகவே நிறைய உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள்லாம் இருந்திருக்கும். ஆகையினால இந்த சனிப்பெயர்ச்சி விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த 8 ராசி அன்பர்களும் உரிய பிராய சித்தம் பரிகாரம் செய்து கொண்டு தொழில இருந்து வரக்கூடிய தடை, குடும்ப பிரச்சனை, அதே போல வேலை வாய்ப்பில் இருந்து வரக்கூடிய தடைகள், ப்ராப்ளம், இடமாற்றங்கள் மற்றும் கடன் பிரச்சனை போன்ற விஷயங்களில் இருந்தால் விடுபட்டு நிலையான மகிழ்ச்சியான வாழ்வை பெற வேண்டும் என்று நான் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளிடம், என்னுடைய அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமாமகேஸ்வர வருந்தீஸ்வர பெருமானையும் வணங்கி உங்களை எல்லாம் ஆசிர்வதிக்கின்றேன். இந்த சனிப்பெயர்ச்சி விழாவில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன்.